ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசி கைதான கருக்காவினோத்தின் பின்புலத்தை பற்றி அறிய என்ஐஏ விசாரணையை தொடங்கியிருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. பலமுறை சிறைக்கு சென்ற கருக்காவினோத்தை ஜாமீன் எடுத்தது யார் என்றும் என்ஐஏ அதிகாரிகள் தற்போது விசாரணையை முன்னெடுத்திருக்கின்றனர். நேற்றைய தினம் ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசி கைதான கருக்காவினோத்தின் பின்புலத்தை பற்றி அறிய என்ஐஏ விசாரணையை தொடங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். நேற்று பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கருக்கா வினோத்தின் பின்புலத்தை பற்றிய விசாரணையை தேசிய புலனாய்வு அமைப்பினர் துவக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக அமைப்பினால பாப்புலர் பிராண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பானது தடை செய்யப்பட்டது. இந்த அமைப்பு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தி ஏற்கனவே கைது செய்து புலர் சிறையில் அடைக்கின்றார்கள். இவருக்கு பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் கடந்த 20 அப்பொழுது கமலாலயத்தில் பெட்ரோல் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய கருக்கா விண்ணத்து சிறையிலிருந்து இந்த நபருக்குடன் வெளியே வரக்கூடிய ஒரு வீடியோ பதிவியை அவர்களுக்கு கைப்பற்ற வீடியோ பதிவுடன் ஆளுநர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசி கைதான கருக்கா வினோத்தின் பின்புலத்தை பற்றி என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். பலமுறை சிறைக்கு சென்ற கருக்கா வினோத்தை ஜாமீன் எடுத்தது யார் எனவும் என்ஐஏ அதிகாரிகள் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆளுநர் மாளிகை முன் நேற்று பெட்ரோல் குண்டு வீசி கைதான கருக்கா வினோத் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறது. கதிரவன், தற்போது கருக்கா வினோத் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அவர் மீது 10 பிரிவுகளுக்கு மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை சொல்லலாம். கவர்னர் மாளிகை முன்பாக பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட கருக்கா வினோத்தின் பின்புலத்தை தேசிய புலனாய்வு அமைப்பினர் தற்போது விசாரணையை துவக்கி நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக என்ஐஏ சட்டத்தின் கீழே ஒரு வெடிக்கும் பொருள் சட்டம் என்பது பதிவு செய்யப்பட்டிருந்தாக என்ஐஏ அதனை விசாரிக்க தொடங்குவார்கள். அதன் அடிப்படையில் தான் முதல் கட்டமாக கருக்கா வினோத்தின் பின்புலத்தை விசாரணையை தொடங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் என்ஐஏ வழக்கில் ஒன்று தொடர்புடைய சிறை கைதிகள் ஜாமீனில் வெளிவரும்போது அவர்களுடன் கருக்கா வினோத்து உடன் வரக்கூடிய வீடியோ பதிவுகளை கைப்பற்றியும் தற்போது என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை போலீசார் வெடிப்பொருட்கள் சட்டப்பிரிவின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதனால இந்த வழக்கானது மத்திய ஏஜென்சிக்கு சென்று அவர்கள் மூலமாக என்ஐஏக்கு மாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இந்த வழக்கில் சென்னை போலீசாரை விசாரிக்கலாமா அல்லது என்ஐஏ விசாரிக்கலாம் என்ற முடிவை மத்திய அரசாங்கம் தான் முடிவெடுக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இருந்த போதிலும் கருக்கா வினோத் ஏற்கனவே கமலாலயத்தில் பெட்ரோல் கொண்டு வீசியவர் என்றும் ஏற்கனவே என்ஐஏ வழக்கில் தொடர்புடைய நபர்களோடு இவர் தொடர்பில் இருந்ததற்குரிய ஆதாரங்கள் தங்களுக்கு கிடைத்தக்கூடிய காரணத்தினால கருக்கா வினோத்தின் பின்புலத்தை ஆராய்ந்து வருவதாகவும் அவர் யாருடைய தூண்டுதலின் பேரில் இந்த பெட்ரோல் குண்டை கவர்னர் மாளிகையில் வீசியிருக்கிறாரா என்ற கோணத்தில் தற்போது விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எம்எச்ஏக்கு சென்னை காவல்துறை சார்பாக பரிந்துரைக்கப்பட்ட பின்பாக இந்த வழக்கு இன்னைக்கு முழுமையாக மாற்றப்படும் என்றும் எம்எச்ஏ கூறக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட நகர்வுகளை தேசிய புலனாய்வு அமைப்பினர் வந்துட்டு முடிவெடுப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.